ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். வழக்கம் போல மெரினா பீச்சில் சுண்டல், மாங்காய், இந்த மாதிரி நம்மளோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடலாம். எட்டு மாசம் கழிச்சு நம்ம மெரினா பீச்சை ஓபன் பண்ணிருக்காங்க. சோ மெரினா பீச் எப்படி இருக்கு இப்ப அப்படின்றத வந்து உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ மெரினா பீச் எப்படி இருக்கு அப்படின்றத சுத்தி பார்க்கலாம். அகிலா கண்ணன் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தேஜாயை வந்து பீச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவனும் ரொம்ப நாளாக அந்த பீச்சில் விளையாடுற அந்த ட்ரம்மு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த மண்ணெல்லாம் வச்சு விளையாடணுன்ட்டு நாங்களும் ஒரு 8 மாதமாக அவனை சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம். இப்போ வந்து தேஜாய்க்கு ஃப்ரீயாக வந்து பீச் திறந்தாச்சு. ஸோ வீக்கெண்டில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். இப்போ தேஜாய் வந்து இந்த மண்ணெல்லாம் வச்சு அவர் வந்து விளையாடி முடிச்சுட்டு தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா தேஜாய் விளையாடலாமா? ஹாய் சொல்லு, நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் ஹாய் சொல்லு. போலீஸ்காரங்க நிக்கிறாங்களா? தேஜாய் வந்து மாஸ்க் இல்லாம வந்து வரமாட்டேன் அப்படின்னு பயப்படுறான். பாருங்க, குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்தது அது எவ்வளவு அழகா பிக்கப் பண்ணது. அங்க போலீஸ் நிக்கிறாங்க அப்படின்றனால ஒரு மாஸ்க் வந்து கழட்ட மாட்டேன் அப்படின்றாரு. குழந்தைங்க வந்து சொல்லி கொடுத்ததை கரெக்டா கேக்குதுங்க. ஓகே, நம்ம இன்னும் வந்து பீச்சுக்குள்ள வந்து போலாம். இப்ப நான் வந்து வெளியே தான் நிக்கிறேன், இன்னும் போலாம். ஹாய், இப்போ தேஜாய் வந்து ராட்னத்தில் போகணும்னு கேட்டிருக்காரு. ஸோ ராட்னத்தில் வந்து நாங்கள் ஏறிட்டோம். ஹாய், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிக்கோ. இப்போ ரைடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரைடு வந்து போக போகிறோம். ஏ அப்பா, சின்ன வயசில் போனது, இப்போ தான் போகிறோம். கிட்டத்தட்ட அது வந்து சின்ன வயசில் போனது. ஸோ இப்போ தான் போகிறதுனால அப்படியே ஒரு மாதிரி கேராக ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ராட்டினத்துக்கு. ஸோ வந்தீங்கன்னா பெரியவங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த ஊஞ்சல் ராட்டினமும் இருக்குது, குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி குதிரையும் இருக்குது. ஸோ யார் வேணாலும் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ தேஜாய் வந்து அந்த மண் ஜக்கு அதெல்லாம் கொண்டு வந்துட்டாரு, அதை வச்சு விளையாடுறாரு. இப்போது சுண்டல் சமோசா வந்து சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சமோசா சுண்டல் ஒரு பிளேட் எவ்வளோண்ணா? ஸோ சமோசா சுண்டல் வந்து வாங்கியாச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டுட்டு சொல்லலாம். 8 மந்த்ஸ் கழித்து இப்போ வந்து பீச்சுக்கு வந்து இந்த சுண்டல் சமோசா வந்து இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து சாப்பிட்றோம். இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் அது சூடாக வந்து சாப்பிட்றதுக்கு அதுவும் சூப்பராக இருக்கு. எப்பவுமே பீச்சுக்கு வந்தா இந்த மாதிரி சுண்டல் சமோசா அதெல்லாம் கலந்து ஒரு இது கொடுப்பாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி பீச் பாருங்கள் எப்படி இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் பீச்சில் வந்து காற்று வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அலைகளோட சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டு. ஸோ இப்போ பீச்சில் வந்து ஹாய்,
யா இப்ப பீச்ல வந்து கால் நினைச்சிட்டு வந்தாச்சு. அங்க போலீஸ் வந்ததுனால நாங்க வந்து திரும்பி வந்துட்டோம். அந்த சைடு ஃபுல்லா எடுக்கலாமா? மீன் வறுக்கிற வாசனை வருது, எங்கன்னு தெரியலையே. மெரினா பீச்ல மீன் சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ மீன் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். வாசனை மட்டும் வருது, ஸோ ட்ரை பண்றதுக்கு எங்கன்னு தேடுறோம். தேஜா இப்ப கப்பல் ஓட்ட போறான் பாருங்க. இங்க வந்து ஒரு போட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ தேஜாய் வந்து இதுல ஏறி விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதனால இங்க கூட்டிட்டு வந்து இந்த போட்ல வந்து ஏத்தி வச்சிருக்கோம். பால் கடும்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஸோ இங்கே பீச்சில் பார்த்த உடனே வந்து வாங்க தோணிடுச்சு. ட்வெண்ட்டி ருபீஸ் இது. மழை வர்த்தா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷு கடைக்கு வந்து வந்தாச்சு. ஃபிஷ்ஷு வந்து ஏதாவது நம்ம வந்து கேட்டோன்னா அதை வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்த ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்றத நாம் தான் செலக்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ காது இதை? இது எவ்வளோ தேங்காய் பாறை? இது 80 ரூபாய். அதெல்லாம் வஞ்சிரம் மாதிரி இருக்கணும். ஓகே, நமக்கான ஃபிஷ்ஷு வந்து வந்தாச்சு. நம்ம அந்த சைடு வெளிச்சத்துக்காக போயிடலாம். நிறைய மீன் இருந்தது. நான் வந்து ஒரே ஒரு வஞ்சிர மீன் மட்டும் வந்து கேட்டிருக்கேன். ஸோ செம்ம சூடாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிட முடியும். ஒவ்வொரு மீன் வந்து ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. இது வந்து 50 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இப்போ மீன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இப்போ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம இதற்கே பொறிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்படியே லைட்டாக வந்து லெமன்லாம் பிழிஞ்சு விட்டு வாவ், ஃப்ரெஷ்ஷான மீன். வாவ், செம்ம சூட ஆவி பறகுது அந்த மீனில். ஸோ இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்க. நாங்கள் வரும்பொழுது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இப்போ வந்து கூட்டம் பாருங்க, பயங்கரமா வந்துருச்சு. ஸோ மெரினா பீச்சில் வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுண்டல் சாப்பிட்டாச்சு, கால் கடும்பு சாப்பிட்டாச்சு, ஃபிஷ்ஷு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.